ஒரு மனைவி என்ன நினைப்பா? காலையில விடிஞ்சத்துல இருந்து ஒரு நாளெல்லாம் சந்தோஷமா இருக்கணும், தம் புருஷனுக்கு எல்லாம் சந்தோஷமா நடக்கணும்னு நினைப்பா. அது இருக்கா இந்த வீட்டுல? தூத்துக்குடி போறதா வேற பேசிட்டு எப்படி போறது? வேணா தள்ளி போட்டுருமா, இல்லை நான் மட்டும் தனியாக போவா? இல்லைங்க, எனக்கு நான் நல்லதங்க இருக்கேன், நான் வரேங்க உங்க கூட. அவ்வளோதானே? பின்ன ஏன் இப்படி இருக்கிற? சரி இல்லையா ஏதோ எனக்கு புரியல, என்ன பிரச்சனை சொல்லு. அது என்னன்னாங்க, குழந்தைய கோயிலுக்கு கூப்பிட்டு போறேன்னு ஒரு வேண்டுதல் இருக்கு, அது தள்ளி போயிட்டே இருக்கு, அதான் யோசனை பண்றேன். இதுல என்ன யோசனை பண்ண என்ன இருக்குது? உனக்கு சௌரி பிள்ளைனா மகாலட்சுமி குழந்தைய எடுத்துட்டு போட்டோம், துணைக்கு கவிதா போட்டோம், அவ்வளவுதானா? அவங்களையா? ஏன் ஏன் அப்படி கேக்குற? ஒண்ணு இல்லைங்க, என்னம்மா ஏதோ நடந்திருக்குது, நீ சொல்ல விரும்பல, எல்லாம் இறுக்கமா இருக்கிறீங்க, நீ சொல்லட்டி பரவாயில்ல. பொம்பளைங்க விஷயத்தெல்லாம் மூக்கு விட தயாரா இல்ல, உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு, முடிஞ்சா நான் என் கருத்து சொல்றேன். அண்ணி, ஏன் அண்ணன் கேட்கும் போது எதுவுமே சொல்லாம மூடி மூடி மறைக்கிறீங்க? ரெண்டும் எலியும் புனியமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இந்த நேரமா பார்த்து ஊருக்கு கிளம்புற அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த பாருமா, இவங்க யாரும் சின்ன பிள்ளைங்க கிடையாது, எல்லாம் வளர்ந்தவங்க, படித்தவங்க, உலகம் தெரிஞ்ச பிள்ளைங்க. அம்பிட்டையும் அவங்களே சரியாக்கிக்குவாங்க நான் நம்புறேன். நல்லா பேசுறீங்க அண்ணி. யாருக்குதான் உலகம் தெரியாது? பார்வை இல்லாதவங்க யானையை பார்த்து பாட்டு பாட்டா தெரிஞ்சு வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த சண்டையில ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரியுது, எந்த சூழ்நிலையிலும் மகாவை அரவிந்த் விட்டே கொடுக்க மாட்டான்னு. அது என்னமோ பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா அதுக்காக இப்படி வேற வேற பிரச்சனை எல்லாம் வர வேண்டாம்மா. நீ என்னடி இப்ப யோசிக்கிற? இல்ல, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு எப்ப சந்தோஷமா இருப்போம்னு யோசிக்கிறேன். சரி, நான் ஊருக்கு கிளம்புற வழியை பாக்குறேன் அம்மா. ஆர்த்தி, கொஞ்சம் ஒத்தாசி பண்ணுமா? அண்ணங்கிட்ட மகாவுக்கும் கவிதாவுக்கும் நடக்கிற பிரச்சனைய ஏன் நீ மறைக்க பாக்குறீங்க? முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க முடியாது அண்ணி, அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னமோ முக்கியமான விஷயம் சொல்லி உங்கட அவசரமா இங்க வந்தா, நீ இந்த வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க? இந்த வீடு எப்படி இருக்கு? ஓகே, சுமாரா இருக்கு. உனக்கு வேணா சுமாரா இருக்கலாம்டா, ஆனா எனக்கு அப்படி இல்ல. எனக்கு இது ஒரு தாஜ்மஹால்டா. தாஜ்மஹாலை ஷாஜகான் கண்ணாலே பார்த்துட்டு இருக்கணும்னு சொன்னாராம், அந்த மாதிரி தான் எனக்கு இது. உனக்கு இது சாதாரணமா தான் தெரியும்,
ஆனா எனக்கு இது பொக்கிஷன்டா. என் சந்தோஷம்லாம் இந்த ஃபிளாட் ஃபுல்லா உறைஞ்சு கிடக்கு. உனக்கு இது புரியாது. இந்த ஃபிளாட்டை நான் விலைக்கு வாங்கியிருக்கேன், அதுவும் அதிகமா கொடுத்த விலைக்கு வாங்கியிருக்கேன். யூனோ 10 lakhs அதிகமா. என்னடா 10 லட்சம் ரூபாய் அதிகமா கொடுத்து இந்த ஃபிளாட்டை எதுக்குடா வாங்கினே? இங்க ஆபீஸ் கூட நடத்த முடியாதரா, அவ்வளவு சின்ன ஸ்பேஸ் இது. 10 லட்சம் ரூபாய் அதிகமா கொடுத்து ஏன் வாங்கணும்னு பாக்குறியா? இது என் மகா வாழ்ந்த வீடு. ஏன் சந்தோஷத்துக்காக தொலைஞ்சு போன என் சந்தோஷத்தை அடையணுங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியுமா? மகா இந்த வீட்டுக்கு வர்றதுதான். என்னை விட்டுட்டு போன எல்லா சந்தோஷமும் என் கிட்ட வந்து சேர்ந்துருண்டா. என்னடா பாக்குற? டேய், தாஜ்மஹால் மட்டும்தான் காதலுக்கு ஒரே சின்னமா? இந்த வீடு கூட தாஜ்மஹால் தான்டா. ஏ மகா வாழ்ந்த வீடு. ஏ மகா இதோ இந்த இடத்துல நின்றுட்டு இருந்திருப்பா, இந்த டிவியை பார்த்துட்டு இருந்திருப்பா, இதோ இந்த சோஃபா செட்ல உட்கார்ந்துட்டு இருந்திருப்பா, உட்கார்ந்து இருந்திருப்பாள. டேய், அவ வாழ்ந்த வீடுடா இது. இந்த வீட்டில் நான் இப்ப இருக்கிறது எனக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லடா. என் ஹார்ட் ஒவ்வொரு நிமிஷமும் மகா 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 மகான தண்ட சொல்லுது. நான் இப்போ என் மகாவோட வீட்டில் இருக்கேன். இது எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? ரொம்ப சந்தோஷம்டா. அவ என் கூட வாழ வருவாடா, வாழ வருவா, வாழ வருவா, கண்டிப்பா கண்டிப்பா வருவாடா. அவ வாழ்ந்த இந்த வீட்டில் நானும் அவ்வளவு மறுபடியும் சந்தோஷமா வாழ்வோண்டா. இது எல்லாத்தையுமே நீ பாப்ப. இதுக்கு சாட்சி யார் தெரியுமா? நீ மட்டும்தான்டா. மகா மகா இந்த வீட்டில் எவ்வளோ மெமரிஸ் இருக்கு தெரியுமா ஆனந்த்? இந்த வீட்டில் நானும் மகாவும் சேர்ந்து வாழ போகிறோம். அது கண்டிப்பாக நடக்கும். இட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். நடந்தே ஆகணும். நடக்கும்டா, நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். என்ன நம்பு. நீ என் ஃப்ரெண்டு இல்லை? நீ என் ஃப்ரெண்டு தானே? அதனால தானே உங்ககிட்ட இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும், 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 கண்டிப்பாக நடக்கணும்டா. சொல்றா டே, நீ லவ் பண்ணியிருக்கியா? எந்த பொண்ணையாவது லவ் பண்ணியிருக்கியா? இல்லைல்ல, நீ வீட்டில் பார்க்குற பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிப்ப? அதான் என் காதலோட வழி உனக்கு தெரியல. இதோ இந்த வீட்டில் சின்ன வயசில் நானும் மகாவும் கிண்டல் பண்ணி சிரித்து பேசியிருக்கோம் தெரியுமா? சின்ன வயசில் விளையாடிருக்கோம் தெரியுமா? இதோ இதோ இந்த செவத்தில், இந்த செவத்தில் டீனேஜில் நாங்கள் சாஞ்சு சிரித்து எத்தனை வாட்டி பேசியிருக்கோம் தெரியுமா? அப்படிலாம் நாங்கள் இருந்துகிட்டு இருந்தபோது அந்த அரவிந்த் எங்கேருந்துடா வந்தோம்? எங்கேருந்துடா வந்தோம் சொல்கிற? நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண நினச்ச பொண்ண அவன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். என் மனசு படுற வேதனை யாருக்கு தெரியும்? கௌதம், டேய், உன் அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. நோ, உன் அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. எப்பரா எப்பரா அது நடந்துச்சு? இது யார் பண்ண சதி? யார் பண்ண சதி இது? விதி அப்படின்னு மட்டும் சொல்லிடாத. அந்த விதியை என்னால் மாற்ற முடியும், மாற்ற முடியும். இது எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஏ ஏ ஆனந்த், நானும் மகாவும் எப்படிலாம்
இருந்திருக்கோம் தெரியுமா இந்த வீட்டில். நான் சிரிச்சு பேசுவேன், அவன் பதிலுக்கு சிரிச்சு பேசுவா, நான் கோவப்படுவேன், அவ அதுக்கு சிரிச்சுட்டு என்ன கூல் பண்ணிடுவா. இப்படி எவ்வளோ நடந்திருக்கு தெரியுமா? நீ நீ என் ஃப்ரெண்டு தானே, நீ என் ஃப்ரெண்டு தானே, அவர்கிட்ட சில சமயம் செக்ஷுவலாக கூட சோக் அடிச்சிருக்கேன். அவ சிரிக்காம வெக்கப்பட்டு போயிடுவாடா. டேய் அதை ரசிச்சவனுக்கு தாண்டா தெரியும், அவளை உண்மையாக லவ் பண்ணவனுக்கு தாண்டா அந்த பிரிவோட வழி தெரியும்டா. அவளை இது எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேன்டா, இனிமே மிஸ் பண்ண மாட்டேன். அவ வரணும், மகா இந்த வீட்டில் என் கூட வாழணும், என் கூட வாழ வைக்கிறனா இல்லையான்னு பாரு. அவ வருவா, மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து மகா என் கூட தான் வாழ்வா, வாழ வைக்கிறனா இல்லையான்னு பாரு. வெச்சிடறி உள்ள இந்த பாருங்க, எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. ஆர்த்தி நீயே கவிதா விசாலம் எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க, புரியுதா? வேலை விலைக்கு சாப்பிடுங்க, அதை விட்டுறாதீங்க. என்னமோ படிக்க போறேன், அது போறேன், இதை போறேன்னு சாப்பிடறத விட்டுறாத, புரியுதா? என்ன என்ன சரிங்க அண்ணி, தூத்துக்குடி பக்கத்துல தானே இருக்கு. நீங்க என்னமோ 2 மாசம் 3 மாசம் ஊருக்கு போற மாதிரி பேசுறீங்க, இப்படி போய் இப்படி வந்துட போறீங்க. அது இல்லம்மா, இந்த சம்பத்து பிரச்சனையால யாருமே எதுவுமே செய்ய முடியறது இல்ல, எங்கயும் வெளியே போய் கொஞ்ச நாள் ஆகுதுல, அதான் என் மனசு படபடக்குது. அதெல்லாம் உங்கள்ட்ட சொல்லலாம்னு, புரியுதா? சரி சரி, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு வேண்டிய மருந்து மாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? அதோ ஆர்த்தி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருச்சு. ஏதோ ஒண்ணு மட்டும் மறக்கிறேனே, டவல் அடி, என் டவல் எனக்கு வேணும்டி, என் டவல். ஆமா, மாடியில இருந்து எடுத்துட்டு வாடா, போய் டவல் எடுத்துட்டு வா. ஆர்த்தி, டவல நான் கொண்டு வந்தேன். லேட் ஆச்சு, கிளம்புவோமா? எங்க அந்த பைய ராசு? மாமா, அவரு காருக்கு பெட்ரோல் போட்டு வர போயிருக்காரு. அப்படியா, சரி. அவன் வந்து வெளிய நிப்பான், நாம கிளம்புவோம், வா. ஆமா மகா, நீ தூத்துக்குடி பக்கம் போயிருக்கியா? இல்ல மாமா, அங்க பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்குதுமா, முத்து குளிக்கிறது அது இது. நான் அடுத்த வாட்டி போகும்போது உன்னை கூட்டிட்டு போறேன், எல்லாம் பாக்கலாம், வா. மாமா சரிங்க மாமா, நான் கூட பார்த்தது இல்ல. அப்படியா, சரி, மொத்தமா எல்லாரும் போயிருவோம். இந்த வாட்டி நாங்க மட்டும் போறோம், அடுத்த வாட்டி உங்களை எல்லாம் கூட்டிட்டு போறோம். அப்புறம் முக்கியமாமா, அந்த இடத்துல உப்பளங்கள் எல்லாம் பாக்கணுமா. உப்பளங்கள்னா நம்ம சாதாரணமா வீட்டுலாம் யூஸ் பண்ற மட்டும் உப்பு. அது சாதாரணமா யாரும் பேசுனா இது என்ன உப்பு செப்பு இல்லாத பேச்சுன்னு அழைச்சிமா சொல்லிடுவோம். ஆனா உப்பு எத்தனை முக்கியம்னு நீ அங்க போய் அதை பார்த்தாதான் தெரியும். மனுஷங்க பாவம், அந்த வெயில்ல அந்த உப்பு காத்துல நின்று நாள் பூரா வெயில்ல அந்த உப்பு எடுக்கிறதுக்குள்ள அவங்க படுற பாடு பார்த்தாவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. பார்த்தா உப்பு இன்னும் மதிக்க ஆரம்பிச்சிருவோம். அவங்க படுற கஷ்டத்தையும் பாக்கணும் இல்லமா. சரி, அடுத்த வாட்டி எல்லாரும் சேர்ந்து அதை பார்ப்போம். வா மீனாச்சி, லேட் ஆகுது, வந்துட்டேங்க, ஒரே ஒரு நிமிஷம். இந்தம்மா சாவி. அம்மா கவிதா, இது நாள் வர உங்க மாமாவும் நானும் வெளியூர் போகும்போது நீதான் குடும்ப பொறுப்பெல்லாம் எடுத்திருக்கிற, அம்பிட்டு வேலையை நீதான் நடத்துற, வேலைக்கு இருக்கிறவங்க எல்லாம் எல்லாம் சரியா செய்யறாங்களா நீதான் பாக்குற, ஆர்த்திய கவனிச்சுக்கிற, உன் புருஷனை கவனிச்சுக்கிற, உன் கொழுந்தனார கவனிச்சுக்கிற, அம்பிட்டு வேலையை நீதான் பாக்குற. இந்த முறை எனக்கு என்ன தோணுது, மகாலட்சுமி வந்திருக்கிறல்ல, அவளுக்கு பொறுப்பை கொடுக்கணும்மா. இந்த வீடு எப்படி எப்படி நடத்துறது அப்படின்னு அவளுக்கு பொறுப்பு கொடுத்தாதான் எப்படின்னு அவளுக்கு புரியும். அண்ணி, என்ன லட்சணமா அழகான வார்த்தையில சொல்றீங்க, எவ்வளவு நாளைக்குதான் இவ்வளவு எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செஞ்சிட்டு இருப்பா? சின்ன வந்திருக்கால, அவ்வளவு எல்லா பொறுப்பையும் கத்துக்கிட்டுமே. அடடா விசாலம், இம்பிட்டு நாள் வர நீ பேசினதுல இன்னைக்குத்தான் அழகா பேசிருக்கிற. கவிதா, நீ என்ன பண்ற, மகாலட்சுமிட்ட கூட பொறுப்பெல்லாம் கூட, அவளை நடத்தவை, நீ அவளுக்கு உதவி பண்ணு. இந்த அப்படி சாவிய, நான் கிளம்புறேன். அம்மா ஆர்த்தி எடுத்துட்டு வா. சரிம்மா. மகா, நல்ல
வக்கனே அழகா வாயால பேசிட்டு சாவிய தூக்கி டப்புன்னு அவ கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. உனக்கு எதுவுமே தெரியாதா? சிட்டில இருந்து வந்திருக்க, நல்லா படிச்சிருக்க, நல்லா பொறுப்பானவ, எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு தானா செய்யற? ஏய், எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். டைனிங் டேபிள்ல சாப்பிட உட்கார்றதுக்கு முன்னாடி வேலை செய்யறவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ உட்கார்ந்து சாப்பிடுவ பாரு. அந்த விஷயம் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பத்துல இருந்தே உனக்கு நிறைய பொறுப்பு இருக்குன்னு நான் மனசார நினைச்சுக்குவேன். ஆனா இந்த பொண்ணு பெருந்தன்மையா சாவிய உன் கையில கொடுத்து எல்லா வேலையும் நீ பாத்துக்கோன்னு சொல்லுவான்னு பார்த்தா என்ன ஒரு லுக்கு விட்டா? கையில சாவிய சுத்திக்கிட்டு தேனா விட்டா ஆணவமா போறா? என்னவோ எனக்கு புரியல இந்த விஷயம். ஏன் அன்னைக்கு புரியல? பார்த்து நடந்துக்க. கொளுத்தி போட்டது இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. இந்நேரம் ஆரம்பிச்சிருக்கணுமே, அட்லீஸ்ட் புகையாவது வந்திருக்கணுமே. ஆனா ஒண்ணு, கூடிய சீக்கிரம் எரிய ஆரம்பிக்கும், அது மட்டும் தெரியுது. என்னம்மா ஏதோ சண்டை வரும், பெரிய குண்டெல்லாம் வெடிக்கும்னு சொன்ன, இப்ப அமைதியா வந்து உட்கார்ற? ரம்யா, நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. நாம ஒரு திட்டம் போட்டோம்னா அது ஏடா கூடமா வேற மாதிரி நடக்குது. அப்போ நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அந்த சாவி விஷயம் புஸ்ஸா? இத பண்றேன் அத பண்றேன்னு சொல்ற, ஆனா எதுவுமே பண்ண மாட்டேமா. ரம்யா, நாம நினைக்கிறது நினைச்ச நேரத்துல நடக்கணும்னு ஆசைப்படுறது இதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. அதே மாதிரி நீ கேக்குறதையும் நான் தப்பா நினைக்கல. ஏன்னா உன் வயசும் சூழ்நிலையும் அப்படி கேட்க வைக்குது. நானு காத்துட்டு இருக்கிறதெல்லாம் நினைச்சு கவலைப்படல. எத்தனை தடவை தோத்துருக்கோம், எத்தனை தடவை நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டி ஜெயிச்சா போதும், அந்த வெற்றி போதும், அது தர சந்தோஷம் இருக்கு பாரு, அது போதும். இந்த வாட்டி சரியா நடந்துரும்னு நான் ஆசைப்பட்டேன், அது நடக்கல. என்ன பண்றது? சாவியை நிச்சயமா அண்ணி மகா கிட்ட கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஏன்னா மகா மருமகளா இங்க வந்த பிறகு அண்ணனும் அண்ணியும் வீட்டை விட்டு வெளியில போறது இதுதான் முதல் தடவை. முதல் தடவை வெளியில போகும்போது சாவிய கவிதா கிட்ட கொடுத்தா மகா அது தப்பா நினைச்சிடுவாளோன்னு அண்ணி நினைப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அண்ணி மகா கிட்ட சாவிய கொடுக்கற மாதிரி வந்து கவிதா கையில சாவிய கொடுத்ததும் எனக்கு ஒரே அதிர்ச்சியா இருந்தது. அந்த கவிதா என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பா? இப்பதான் நான் சொல்றதுக்கு அவ என்னை ஏறெடுத்தே பாக்குறா. நான் சொல்றதெல்லாம் நடக்கலனா அப்புறம் அவ முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? சாவி தான் கைக்கு வந்த பிறகு என்ன பார்த்தா பார் ஒரு பார்வை, நினைக்கவே கஷ்டமா இருக்கு. இனிமே நான் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவ நம்பவே மாட்டா. இப்ப என் கவலையெல்லாம் அத பத்தி தான். சரி, அதை விடு. அண்ணனும் அண்ணியும் ஊருக்கு போயிருக்காங்கல்ல, இந்த சூழ்நிலைய எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னு தான் நான் யோசிக்கிறேன். இங்க பாரு ரம்யா, அண்ணனும் அண்ணியும் ஊர்ல இருந்து வரதுக்குள்ள இவளுங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வீட்டுக்கு நடுவுல ஒரு கோடை போடுறேன். நீ பழைய படம்லாம் பாத்திருக்கியா? உரிமை குரல், சம்சாரம் அது மின்சாரம், அதுலெல்லாம் வீட்டுக்கு நடுவுல ஒரு கோடை போட்டு கோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு வாசல், கோட்டுக்கு இந்த பக்கம் ஒரு வாசல், இனி ஒரு வீடு இரு வாசல். மாமா, இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும். நடக்கும், நடத்தி காட்டுறேன்.